வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே. இன்றைய குரல் சிந்தனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதிகாரம் வந்து 95 மருந்து, குரல் எண் 941. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலாக எண்ணிய மூன்று அப்படின்னு ஐயன் சொல்கிறாரு. என்னென்ன அந்த மூன்று அப்படின்னு கேட்குறீங்களா? வாதம், பித்தம், கபம், அதாவது சிலேட்டுமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு அவ்வளோவா பெருசாக அதில் தெரியாது. இந்த வாதம், பித்தம், கபம்லாம் சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கிறோம். ஐயன் திருவள்ளுவருக்கும் அதில் பெரிய அனுபவம்லாம் இருக்காது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சித்த மருத்துவ நூல்களில் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் அந்த மூணையும் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன், அதாவது கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடல் நலம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஐயன் சொல்கிறாரு. நானும் அதுதான் சொல்கிறேன். அதை சரியாக பார்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதான் நம்முடைய நோக்கம். இப்போ இந்த வாதம், பித்தம், கபம் மூணுமே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வாதம் சொன்னால் காற்றுங்க, அதாவது ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கிற காற்று. அடுத்து வந்து பித்தம்னு சொன்னால் உடனுடைய வெப்பநிலை. வெப்பநிலை வந்து இப்போ கூடணும் குறையானா வந்து என்னாகும், அதிகமானால் என்னாகும், காய்ச்சல் இல்லைங்களா? இப்போ வந்து தெர்மோமீட்டர் வச்சு பார்க்குறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து நாடியை பிடிச்சே சொல்லிடுவாங்க உங்களுக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் அவ்வளவு துல்லியமாக இருக்குங்கிறதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அடுத்து வந்து உடலுடைய நீரினுடைய அளவு, குளிர்ச்சி, அது வந்து கூடக்கூடாது குறையக்கூடாது, சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நோய் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு அடிப்படை மருத்துவ குறிப்புங்க. இந்த நாடி பிடிச்சே இந்த மூணையும் வச்சே வந்து ஆயிரக்கணக்கான நோய் அறிகுறிகளை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நவீன மருத்துவத்தில் இன்னும் பல சோதனை முறைகள்லாம் வந்திருக்கு. நோய்களை துல்லியமாக கண்டறியக்கூடிய சோதனைகள்லாம் வந்திருக்கு. அந்த நோய்க்குறியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்ற ஐயா மருத்துவர் அறிவழகன் அவர்கள் நம்முடைய ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கறதுக்காக, சில பயனுள்ள தகவலை வழங்கிறதுக்காக வந்திருக்காரு. அவரை வந்து நம்முடைய சேனல் சார்பாக வருக வருக வேணால் வரவேற்போம். வருக மருத்துவர் அறிவழகன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். நாம் மருத்துவர் அறிவழகன், நோய்க்குறியியல் துறை சிறப்பு நிபுணர். ஆசிரியர் நகுசாமியின் யூடியூப் சேனலில் இணைவது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ பதிவின் மூலம் பொதுமக்களாகிய உங்களுக்கு சில முக்கியமான கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிறேன். ஆசிரியர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்பில் நிறைய வகையான இரத்த அணுக்கள் இருக்குது. இரத்த வெள்ளையணுக்கள், இரத்த செவ்வணுக்கள், தட்டணுக்கள், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். இது இல்லாமல் இரத்தத்தில் வந்து இருக்கக்கூடிய இரும்பு சத்தோட அளவு, சர்க்கரை, கொழுப்பு சத்து, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய உப்பு சத்து, தைராய்டு ஹார்மோனோடைய அளவு, யூரின் பரிசோதனை, இவை அனைத்தும் ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக செஞ்சுக்கக்கூடிய முழு உடல் பரிசோதனைக்கு தேவையான மிக முக்கியமான பரிசோதனைகள். இதெல்லாம் நான் ஏன் செய்ய சொல்கிறேன் அப்படின்னா, வருமுன் காப்பதே சிறந்தது, சாலச் சிறந்ததுன்னு நிறையா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு வியாதியும் வந்ததுக்கப்புறம் கண்டறிஞ்சு அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட வருமுன் காப்பதே. ஸோ நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த அணுக்கள், சர்க்கரையோடைய அளவு, கொழுப்போடைய அளவு, நம்ம சராசரியாக ஒரு வருட இடைவெளியில் பரிசோதனை செஞ்சுட்டு அதோடைய அளவுகள் நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நார்மலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அது அப்நார்மலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு தகுந்த போதுமான அளவு சரியான மருத்துவம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் நலன் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். இந்த டெஸ்டெல்லாம் நான் ஏன் செய்யணும் அப்படின்னு அலட்சியப்படுத்த வேண்டாம். யாருக்கு எப்போ வேணாலும் என்ன மாதிரியான வியாதி வேணாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ வந்த கொரோனாவும் கூட. அதனால் நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை, கொழுப்பு, உப்புச்சத்தோடைய அளவை குறைஞ்சது ஒரு வருட காலத்தில்
ஒரு முறையாவது பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க. அப்படி சோதனை செஞ்சு பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம அந்த நோய் வராமல் பார்த்துக்காத்துக்கலாம். அதாவது என்ன உணவு பழக்க வழக்கங்களை உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். என்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் வந்து நீங்கள் மருத்துவரை வந்து அணுகி முறையான நேரில் அணுகி முறையான சோதனைகளை செஞ்சுக்கிட்டு முறையான நீங்கள் பரிந்துரைகளெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும். இருக்கிறதுலேயே மிக வந்து செல்வமான ஒன்று என்றன்னா நோய் இல்லாமல் வாழ்வது தான். இது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நான் இது மூலிமா திரும்ப திரும்ப ஆணித்தனமாக பதிஞ்சுக்கிறது ஒன்று தான், உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுவும் குறிப்பாக 50 தாண்டிட்ட அவசியம். 50ங்கிறத விட இப்போ 30 வயதுக்கு மேலேயே பெண்களுக்கு வந்து மார்பக கொஞ்சம் பயம் கொடுத்தாதீங்க சார். கண்டிப்பாக இருந்தாலும் ஒரு மருத்துவராக நான் சொல்லி தான் ஆகணும். 30 வயதுக்கு மேலேயே பெண்களுக்கு வந்து மார்பக கொடுக்குறேன், கரெக்டாக போய் வாய்ப்பு கொடுக்குறேன், இதை பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும். 30 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் பெண் இருப்பாளரும் சக்கர வியாதி இருக்கா, கொழுப்பு சத்து இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, இதெல்லாத்தையும் வந்து பரிசோதனை செஞ்சு பார்க்க வேண்டியது மிக முக்கியம். அவங்கவுங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு. கண்டிப்பாங்க. நீங்கள் வந்து இந்த பெண்களுக்கு சில நோய்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, அதை பற்றிய கொஞ்சம் விழிப்புணர்வுக்காக நீங்கள் ஏதாவது சொல்லணும். ஆனால் இப்போ வந்து காலம் குறைவாக இருக்கு. கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து வீடியோ பதிவில் நான் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை பற்றியும் கர்ப்பப்பாய் வாய்ப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் அதை பற்றின உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்களை நேரில் அணுகி அதுக்கு உண்டான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கலாம். கேட்டுக்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த நகுசாமி ஆஸ்திரேலிய நகுசாமி யூடியூப் சேனல் மூலமா இந்த வீடியோவில் நான் இணைஞ்சது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பொன்னான நேரத்தை நமக்காக கொடுத்துருக்குறீங்க, எங்களுக்கும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி. வணக்கம்.